சங்கீதம் 38 முதல் 3 வசனம் 1 2 3. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இழுத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. கர்த்தரை அடிக்கிறாருன்னா அது வந்து அவர் நீதிபரர், அது நீதியாக தான் இருக்கும், நியாயமாக தான் இருக்கும். அதனால் கர்த்தர் கொடுக்குற தண்டனையை நாம் என்ன சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்லவே முடியாது, நியாயமாக கொடுக்குறார். எப்படி தண்டி எப்படிலாம் தண்டிக்கிறான்றதையும் பாருங்கள். உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் திட்டுறார். கடிந்து கொள்ளாதையும்னா திட்டுறார். யாராவது உங்களை திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும். ஏன் வரும்? அவங்க யாரும் என்ன திட்டுறதுக்கு, அவங்க யாரோ நான் யாரோ அவங்க என்னத்துக்கு நான் திட்டணும் இல்லையா? சரி, உன் அக்கா உன்னை திட்டினா உடனே ஏற்றுக்குவார், அக்கா சாரிக்கா இனிமேலாம் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுவது. அப்படியா கொஞ்சம் நீயும் திட்டிட்டு, இதுதான் இதுதான் வந்து கர்த்தர் பார்க்குறாரு. ஏன்னா நீ வந்து கர்த்தரை திட்டுறவா, யாரை திட்டுறவா, கர்த்தரையே திட்டுறவா, அவளே ஒத்துக்கிட்டான். நானும் கொஞ்சம் திட்டுவேன், அதுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்பேன்றான். அதான் மாம்சத்தில் தான் திட்டுவேன், ஆவியில் திட்ட மாட்டேன்றான். இல்லை ஒரு எக்ஸாம்பிள் தான், இப்போ எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அது, அவ்வளோதான். நீங்களும் செய்கிறது தான் அவன் சொல்கிறான். கர்த்தர் எப்போ என்ன திட்டினார், நான் எப்போ அவரை பதிலுக்கு திட்டினேன் அப்படின்னு அவள் கேட்கணும். கேள்வி கேள்வி என்ன சார், கர்த்தர் எப்போ என்னை திட்டினாரு, நான் எப்போ கர்த்தரை திட்டினேன் அப்படின்னு கேட்கணும். கர்த்தர் யார் மூலமாவது பேசுவார், உன்னை கண்டிக்கணும்னா யார் மூலமாவது உன்னை கண்டிப்பார், உன்னை திருத்தணும்னா யாராவது ஒருத்தரை கொண்டு தான் உன்னை திருத்துவார். பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து தேவனாகிய கர்த்தராகிய நான் உனக்கு சொல்ல போகிறது என்னவெனில், இந்த டயலாகெல்லாம் இது நடக்காது. இப்படி ஒரு டயலாக் நீ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நீ சாகரம் மட்டும் கேட்க போகிறதில்ல, இந்த டைலாக்லாம் சொல்ல போ கூட பேச போகிறதும் இல்லை. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுதா புரியலையா? சிலர் தப்பாக வந்து நினச்சிக்கிறாங்க, நான் கேள்வி கேட்டால் உடனே எனக்கு பதில் சொல்லிடுவார். அவர் யாரோட பேசணும்னு நினைக்கிறாரோ அவங்களோட மட்டும்தான் பேசுவார். சொல்ல போனால் யாரோட அதிகமாக அதிகமாக நேருக்கு நேர் பேசுவார், அதிகமாக அவிசுவாசப்படுறவங்கள்ட்ட தான் அதிகமாக பேசுவார். யாரோடலாம் பேசினார் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் மோசே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இல்லை, 40 வருஷம் பேசிக்கிட்டே இருந்தார்ல, எழுதி வச்சுருக்கிறாரு. மோசே போல் கீழ்ப்படியாதவன் அவிஸ்வாசி யாருமே இல்லை. கரெக்டாக தப்பா? உங்களுக்கே தெரியுது இல்லை அது. இப்போ நீங்களாம் விசுவாசிக்கிறவங்களா அவிஸ்வாசப்படுறவங்களா? விசுவாசிங்க. அப்போ மோசே போல் இல்லை, இல்லை உங்களோட நிச்சயமாக கர்த்தர் பேச மாட்டார். யாரோட கர்த்தர் பேசுகிறாருன்னா அவிஸ்வாசிகளோட தான். எவன் தப்பு பண்ணுறானோ அவங்ககிட்ட தான் பேசுகிறாரு. நான் ஒரு பாவின்னு சொல்லு, நான் ஒரு பாவி, நான் ஒன்றுத்துக்கு வந்து கர்த்தருக்கு வந்து உகந்த பாத்திரமே இல்லை, நான் ரொம்ப தப்பு பண்ணுறவா அப்படின்னு சொல்லு. நான் அதிகமாக அவிஸ்வாசப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லு, அறிக்கையிடு, எல்லாருக்கிட்டையும் சாட்சியாக சொல்லு. கர்த்தர் உன்னோட பேசுவார். அவருடைய பேட்டர்னு இது தான். ஏன்னா கர்த்தர் பேசிவிட்டார், ஏற்கனவே பேசிட்டார். பைபிளில் இருக்கிறத தவிர வேறு எதையுமே பேச போகிறதில்லை இனிமேயும். அப்படி ஒருவேளை யாருக்கிட்டனா பேசினாலும் பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் பேசுவார். நீ இன்றைக்கி சாப்பிட்டியா சாப்பிட்லையா, நீ இட்லி சாப்பிட்டியா தோசை சாப்பிட்டியா, இந்த கிழவிகள் பேச்செல்லாம் அவர் பேச போகிறதே இல்லை. ஏற்கனவே எழுதியிருக்கிறதை உறுதிப்படுத்துவார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் குறித்து தேவன் சாட்சி சொல்லியிருக்கிறார், இயேசுவும் சாட்சி சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொன்னனோ அதை உங்களுக்கு அவர் திரும்பவும் நினைப்பூட்டுவார். அப்போ பரிசுத்தாவியானவர் என்னுடைய வார்த்தையே என்ன வார்த்தை, இயேசு என்ன பேசினாரோ அதை ரிப்பீட் பண்ண போகிறாரு, அது அப்படியே சொல்ல போகிறார், நினைப்பூட்டுவார். அவராக எதையுமே சொல்ல போகிறது இல்லை. இன் ஃபியூச்சரில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிறக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இது கர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? நீ முடியாது, இதெல்லாம் முடியாது. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் வேலைக்கார மாதிரி வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறது இல்லை. ஏற்கனவே என்ன பைபிளில் எழுதியிருக்கோ அதுதான் சொல்ல போகிறாரு. தெளிவாக பார்க்குறேன், உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும். கர்த்தர் கோவப்படுறாரு, உன் மேலே கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாரு? நீ அவருக்கு கீழ்ப்படியில, அவரை எடுத்து பேசுகிற, நான் பதிலுக்கு என்னை திட்டினா நானும் பதிலுக்கு திட்டுவேன், அப்புறமா கொஞ்சம் சமாதானம் பண்ணுவேன் அப்படின்றார். இவருடைய பதில் எல்லாருடைய பதிலும் இது. நீங்கள் எல்லாரும் அதை தான் செய்கிறீங்க. யாருன்னா உங்களை திட்டினா பதிலுக்கு பதில் திட்டுறீங்க, சரிங்களா இல்லையா?
ஏன்னா உங்க மேல கோவப்பட்டா நீங்க பதிலுக்கு கோவப்படுறீங்க சரிங்களா இல்லையா யாருக்கு விரோதமா கோவப்படுறீங்க ஆவியானவருக்கு விரோதமா இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு விரோதமா பேசுறீங்க கோவப்படுறீங்க சண்டை போடுறீங்க நீங்க இப்ப சொல்லுங்க இது பாவமா பாவம் இல்லையா பாவம் தான் அதனாலதான் கடிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் உம்முடைய கோப உம்முடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதியும் கர்த்தர் தண்டிச்சார்னா நரகம் தான் மேக்சிமம் தண்டனை மினிமம் என்ன சொல்லுங்கள் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள உன்கிட்டருந்து பிரிச்சுக்குவார் ஒரு பிரிவினையை போல ஒரு தண்டனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நீ யாரை இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கிறாயோ அவர்களை உன்னிடத்துலேருந்து எடுத்து விடுவார் இதுதான் மினிமம் தண்டனை அவருக்கு மேக்சிமம் தண்டனை நரகம் சும்மா எனக்கு ஒரு பல்லுவலியை கொடுத்துட்டாரு எனக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்துட்டாரு கர்த்தர் இப்படிலாம் வந்து என்ன பண்ணாதீங்க ஏமாத்தாதீங்க மற்றவங்களை இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறதில்ல ஒரு மினிமம் தண்டனைனா அது என்ன தெரியுமா என்ன சொன்னேன் நான் நீ யாரை அதிகமாக நேசிக்கிறாயோ அவர்களை உன்னை விட்டு பிரித்து விடுவார் எடுத்து விடுவார் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கவனிங்க உக்கிரத்தில் என்னை தண்டியாதியும் ரொம்ப கோபமாக தண்டிச்சாருனாலும் மட்டாய் தண்டிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அதான் மட்டாய் தண்டிக்கிறது என்ன தண்டனை மட்டாய் தண்டிக்கிறதுனா சின்ன தண்டனை தான் கொடுப்பாராம் இப்படி தண்டிக்கிறதுனா என்ன தண்டனைன்னு சொன்னேன் உங்களுக்கு நீ ரொம்ப நேசிக்கிறவங்கள உன்னை விட்டு பிரிச்சுடுவார் இல்லை எடுத்துக்குவார் மேக்சிமம் தண்டனைனா நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவார் புரியுது உங்களுக்கு அதனால் உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறதுன்னு என்ன தெரியுமா தேவனுடைய எச்சரிப்பு கொடுக்கும் வார்த்தைகள் தேவன் எச்சரிக்கிற வார்த்தைகள் இந்த பைபிளில் எழுதியிருக்கு இது நீ படிக்கிற இது உன்னை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இது உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரே நான் என்ன செய்வேன் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரே நான் என்ன செய்வேன் இப்படி மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கிறது தான் இதுக்கு அர்த்தம் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை இருத்துகிறது உங்களுடைய கை என்னை இருத்துகிறது அப்படியே அமுக்குறாரு போட்டு ஒரு அமுக்குறாரு ஒரே காரணம் தான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அவர் உன்னை நேசிக்கிறதுனால தான் உன்னை நேசிக்கிறதுனால இதை செய்கிறார் என்ன செய்கிறாரு ஆமாம் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை ஆஹா இதில் தான் அவருடைய அன்பு வெளிப்படுது உங்களுடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை எவ்வளோ அன்புள்ள தேவன் பற்றியா எங்கே கை வைக்கிறாரு உன் மாம்சத்தில் எங்கே கை வைக்கல ஆத்மாவில் நல்லா கவனி உன் ஆத்மாவில் கை வைக்கல எங்கே கை வைக்கிறாரு மாம்சத்தில் தான் கை வைக்கிறார் எவ்வளோ அன்புள்ளவர் பற்றியா இதுதான் இதில் தான் நம்ம அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன உமது கை என்னை இருத்துக்கிறது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை ஆத்துமால மட்டும் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் நான் நரகத்துக்கு போயிட்டேன்னு அர்த்தம் நான் இயேசுவை விட்டு விலகி விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்போது மாம்சத்தில் அவர் தண்டிக்கிறாருன்னா என் மாம்சத்தை தண்டிச்சார்னா பைபிளில் ஒரு வசனம் தெளிவாக இருக்குது ரெண்டு கண்ணுடையவன் நரக இது பரலோகத்துக்கு அதாவது நரகத்துக்கு ஒரு ரெண்டு கண்ணுடையவனா ஒருத்தர் நரகத்துக்கு போகிறத விட ஒரு கண்ணுடையவனா நீ பரலோகத்துக்கு போகிறது பெட்டர் ரெண்டு கையோடு நீ நரகத்துக்கு போகிறதுக்கு பெட்டரா இல்லை ஒரு கை வெட்டி அடிச்சுட்டு ஒரு கையோடு நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு பெட்டரா அதைத்தான் சொல்கிறேன் மாம்சத்தில் என்ன பண்ணுறார் அவர் தண்டிக்கிறாரு ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை என் பாவத்தினால் நான் செஞ்ச பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை அப்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன காரணம் நம்முடைய பாவம் நாம் செய்கிற பாவம் நம்முடைய அவிசுவாசம் நம்ம தவறான அறிக்கைகள் நம்முடைய சண்டைகள் நம்முடைய சண்டை சச்சரவுங்க கீழ்ப்படியாமைகள் இவைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் சௌக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற இந்த எலும்புகள் சௌக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஜென்மஸ்பாவங்கள் நமக்குள்ளே இருக்கிற பாவம் இதுகளை விட்டுட்டு கர்த்தரை நம்பி கர்த்தரையே விசுவாசித்து கர்த்தரத்தில் அன்பாக இருப்போமானால் கர்த்தரை நம்மளை கைவிட மாட்டான் இப்போவும் நம்மளை கைவிடலை இந்த வசனத்தின் படி பார்த்தா நம்மளை கைவிடலை மாம்சத்தில் தானே அடிக்கிறாரு ஆவியில் அடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான் தொலைஞ்சோம் சரியா சரி கர்த்தருடைய கிருபையை
பாருங்க, கர்த்தருடைய அன்பை பாருங்க, அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இப்படி இருங்க, கர்த்தருடைய தண்டனைக்கு ஆளாகாதீங்க. நம்ம பாவத்தினால்தான் நமக்கு எல்லாம் கண்ணனை கிடைச்சிட்டு இருக்குது. நம்ம அவிசுவாசத்தினாலையும் பாவத்தினாலையும் நம்மகிட்ட இருக்கிற குறையினால்தான் கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட தண்டனை பெறாமல் வாழ முடியுமோ முடியாதா? முடியும். அவரிடத்துல அன்பையே பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பெல்லாம் ருசி பார்த்துக்கிட்டே வாழ முடியுமா முடியாதா? முடியும். அது மற்றவங்களை சார்ந்து இருக்காதீங்க. ஒருத்தருடைய ஜபத்திலே நீங்கள் வாழணும்னா வாழ்ந்துடலாம் நீ வெளியே போகிற வரைக்கும். இன்னொருத்தருடைய வருமானத்திலேயே நீ வாழ்ந்துடலாம் நீ வெளியே போகிற வரைக்கும். இன்னொருத்தருடைய படிப்பிலே நீ வாழ்ந்துடலாம் நீ வெளியே போகிற வரைக்கும். இன்னொருத்தருடைய ஆதரவுலே நீ வாழ்ந்துடலாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிற வரைக்கும். வெளியே போயிட்ட பிரிஞ்சு போயிட்டேன்னா என்ன ஆகும்? அப்போது நீ சொந்த காலில் நிற்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் நீ கஷ்டப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். எப்போ கர்த்தர் பிரிவினை கொடுக்குறாரோ அப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தரை விட்டுட்டு விட்டால் தான் இதெல்லாம் இந்த கஷ்டமெல்லாம் வரும். கர்த்தரை விட்டுல தான் கஷ்டம் இல்லை.